Hi friends, welcome back to Chittu Samayal. இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போறோம். பொடலங்காய்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, அது ஏனே தெரியல. நீங்க போய் ஒரு சிலர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்காத காய்கறி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒன்று பொடலங்காவா இருக்கும். அது எதுக்குன்னு தெரியாது, நிறைய பேருக்கு பொடலங்காய்னா பிடிக்காது. பட் இந்த மாதிரி நீங்க கூட்டு வச்சு பாருங்க, ஒரு நாள் நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த டைம் நீங்க அடிக்கடி பொடலங்காய் வாங்குவீங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு, சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் இந்த கூட்டை வச்சே ரெண்டு தட்டு சாப்பாடு கூட பசஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இந்த பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த பொடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிடலாம் எங்கள் ஊர் ஸ்டைலில். ஸோ அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், பாருங்கள் இந்த அளவுக்கு தான், ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கலாம். சப்போஸ் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால்வாசி வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக வெட்டி போட்டுக்கிறேன். இதோட ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், அதோட காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், அப்படின்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா கலர் வந்து அப்படியே ப்ளெயினாக சூப்பராக இருக்கும், காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையில அரை டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக புளி, ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் புளிப்பாயிரும். சும்மா லைட்டாக மட்டும் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க தேங்காய் மட்டும் முழுசாக அரைப்படுற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை இப்படியே அரைச்சிங்கன்னா அப்படியே அந்த மேலே இருக்க தேங்காய் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கும், அது சரியாக அரைப்படாமல் இருக்கும். அதனால் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் இன்னும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கணும், நீங்கள் கையை வச்சு எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து பேஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுது. இப்போ இந்த கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன், குக்கரில் பண்ணிங்கன்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். குக்கர் சூடானதும் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டுக்கு. கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கிறேன். இது கருவேப்பிலையில கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்குது, அதனால் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். சரிங்களா, சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட பொடலங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பொடலங்காவை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம், அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் பொடலங்காய். ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க போதும், ஏன்னா நம்ம குக்கரில் தானே வைக்கிறோம், சீக்கிரமாக வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா, அந்த மசாலாவை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா அந்த ஜாரில் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு, ஸோ அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். கூடவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கூட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைங்க, ஏன்னா குக்கரில் விசில் அடித்து வேக வைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் வத்தும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா அடி பிடிச்சிடும். சரிங்களா, குக்கரை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து நாலு விசில் தான் விட்டு வேக வைக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு. காலையில் அவசர அவசரமாக சமைக்கிற டைம்லாம் இந்த கூட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நாலு விசில் அடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பொடலங்காய் கூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பொடலங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி இது கேட்பாங்க. இது எங்கள் ஊர் ஸ்டைல், திருநெல்வேலி ஸ்டைலில் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.